உலகெங்கும் வாழும் தென்கொட்டா நேயர்களுக்கு வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு அவருடைய பிளாகை அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ வரலாற்று அடிப்படையில் பார்க்க போனால் கூட இன்னைக்கு வந்து ரொம்ப முக்கியமான டே, மெட்ராஸ் டே. இன்னைக்கு வந்து விஜய் தன்னுடைய அரசியல் கட்சியுடைய பிளாகை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அது போக அது சம்மந்தமாக ஒரு பாட்டும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பாட்டோட முதல் போர்ஷனில் வந்து யானை மேலே உட்காந்துருக்கிற ரெண்டு பேர் வந்து கீழே இருக்கிற மக்களை அலக்கரிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல குதிரை மேல ஏறி வர்ற ஒருத்தர் வந்து ரெண்டு யானை பலத்தோட தரையிறங்குறாரு. தரையிறங்கின அந்த ரெண்டு யாரையுமே வந்து அந்த மக்களை துன்பப்படுத்துற அந்த ரெண்டு யானையில உள்ளவங்களையும் வீழ்த்தி வெற்றி கொடி ஏந்தி ஒருத்தர் வந்து நிக்கிறாரு. அவர் பின்னாடி அந்த துன்பப்படுற மக்கள் எல்லாருமே வந்து நிக்கிறாங்க. இப்படி அந்த பாட்டோட முதல் போர்ஷன் வருது. தமன் இசையமைச்சு விவேக் லிரிக்ஸ் எழுதியிருக்கிற இந்த பாட்டுல இந்த சீக்வன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடி அறிமுகப்படுத்தப்படுது. இந்த கொடியில முக்கியமா ரெண்டு கலர்கள் இருக்கு, மஞ்சள் மற்றும் சிகப்பு. அது போக இந்த கொடியோட சென்டர்ல பிரதானமா வாகைப்பூ இருக்கு. வாகைப்பூவுக்கும் தமிழர்களுக்கும் தமிழ் இலக்கியத்திற்கும் தமிழ் வரலாறுக்குமே ரொம்ப கனெக்ஷன் இருக்கு. போர்ல மன்னர்களுக்கு ஒவ்வொரு விதமான பூவை சூடி அந்த ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்குங்கிறத ரெப்ரசென்டா வைக்கிறது தமிழ் மரபுல அது ஒரு வழக்கமாவே இருந்தது. இதுல வாகைப்பூங்கிறது போர்ல வெற்றி அடைந்த மன்னனுக்கு சூட்டப்படுற ஒரு பூ. அந்த ஒரு பூவை இந்த கொடியில பிரதானமா வச்சிருக்காங்க. அந்த வாகைப்பூ வெற்றியோட அடையாளமா அந்த கொடியில இருக்கு. ஸோ அந்த வாகைப்பூட ரெண்டு சைட்லயும் இதுக்கு முன்னாடி இந்த விஷுவல்ல பார்த்த அந்த ரெண்டு பலம் கொண்ட அந்த யானை நிற்குது. அது போக அந்த பூவை சுத்தி 28 நட்சத்திரங்கள் இருக்கு. அந்த 28 நட்சத்திரங்களும் நம்ம இந்தியாவில் இருக்கிற 28 ஸ்டேட்டை குறிக்கிற மாதிரியான ஒரு ரிசெம்பிளன்ஸா எங்களுக்கு தோணுது. அது போக அந்த 28 நட்சத்திரங்கள்ல அடிப்பகுதியில ஒரு 5 நட்சத்திரங்கள் மட்டும் நீல நிறமா இருக்கு. அதாவது இந்த 5 நட்சத்திரங்களும் தென் மாநிலங்களை குறிக்கிற மாதிரி, அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா, இந்த 5 மாநிலங்களை குறிக்கிற மாதிரியான ஒரு ரெப்ரசன்டேஷனா இருக்கலாமோன்ட்டு நாங்க நினைக்கிறோம். சோ இந்த கொடியில இருந்து நாங்க புரிஞ்சுகிட்ட விஷயங்களை இப்போதைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஆனா இதெல்லாம் தாண்டி அவர் தன்னுடைய கட்சியோட முதல் மாநாட்டை சீக்கிரமே நடத்த போறதாக ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு. அந்த மாநாட்டுல இந்த கொடியோட விளக்கத்தையும் அவருடைய கட்சி கொள்கைகளுடைய விளக்கத்தையும் அவரே தெரிவிப்பாருங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். சோ இந்த பாட்டுல எளிய மக்களை பிரதானப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. முக்கியமா மீனவர்கள், விவசாயிகள், நெசவு தொழிலாளர்கள், தூய்மை பலியாளர்கள்ன்ற மாதிரியான நிறைய விஷுவல்ஸ் வந்து இதுல ஆட் ஆயிருக்குது. ஆட்டோக்காரங்களை காமிச்சா கூட பெண்களை பிரதானப்படுத்துற மாதிரி அதுல ஒரு ஆட்டோ டிரைவர் வர்றாங்க. முக்கியமா இந்த பாட்டுல மூன்றெழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒழிக்குதுன்ற ஒரு லிரிக்ஸ் வர்றப்போ அண்ணா, எம்ஜிஆர் அவங்களோட விஜய் இருக்கிற மாதிரியா ஷில் அவுட்ல ஒரு விஷுவல் வருது. அண்ணா, எம்ஜிஆர் தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல ரொம்ப முக்கியமான இடம் அவங்களுக்கு இருக்கு. அது போக மூன்றெழுத்துன்ற ஒரு வேர்டை இங்க நான் ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டை நான் பாக்குறேன். ஏன்னா அண்ணா மூன்றெழுத்து, எம்ஜிஆர் மூன்றெழுத்து, விஜய் மூன்றெழுத்து, வெற்றி மூன்றெழுத்து. இந்த வீடியோலையும் இந்த கொடியிலையும் இருக்கிற அந்த ரெண்டு யானை தான் இந்த மிகப்பெரிய ஆளுமைகள்னும், சென்டர்ல இருக்கிற விஜய் தான் அந்த வாகைப்பூனும் நம்ம கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு தனது கட்சியுடைய கொடியை வெளியிட்டது மட்டும் இல்லாம தன்னோட கட்சியுடைய உறுதிமொழிகளா விஜய் இன்னைக்கு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதுல இந்திய சுதந்திரத்துக்கு போராடின நிறைய தியாகிகளை அவர் நினைவுக்கு வந்திருக்காரு. முக்கியமா மொழிப்போர் தியாகிகளையும் அவர் நினைவுக்கு வந்திருக்காரு. அது போக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம இந்திய இறையாண்மையை பாதுகாப்பேன்னும், சாதி மத பாலின பிறப்பிட வேறுபாடு இல்லாம எல்லா மக்களுக்கான ஒரு சேவையை நான் செய்வேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இவ்வளவு நாள் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து விஜய் தன்னுடைய வாய்ஸ ஒரு பாசிவாவே, அதாவது யாரையும் ஹார்டா பேசாம ஒரு பாசிவான வாய்ஸ்லயே வந்து தன்னுடைய நிலைப்பாடை சொல்லிட்டு இருந்திருக்காரு. ஆனா இப்போ விஜய் தன்னை ஒரு வெளிப்படையான அரசியல்வாதியா முதல் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. அரசியல்ங்கிறது பாசிவா ஒரு வாய்ஸை ரைஸ் பண்றது மட்டும் இல்ல, மக்களுக்கு அநீதி அளிக்கப்படும் போது அகைன்ஸ்டா வாய்ஸ் ரைஸ் பண்றதும் தான். இதுக்கப்புறமா அந்த வேலையும் விஜய் பண்ணுவாருங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த விஷயங்களை இனி வரும் காலத்துல விஜய் பண்ணும் பட்சத்தில் இந்த பாட்டுல வர்ற மாதிரி மட்டும் இல்ல, நிஜத்திலையும் மக்கள் அவருக்கு பின்னாடி வந்து நிற்பாங்க.